தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, விரும்பியவரை வந்து அன்பாக்கக்கூடியது. சில நேரத்தில் இந்த கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு அன்போடையே இருந்துகிட்டே இருப்பாங்க. அன்போடு இருக்கும்போது திடீர்னு இந்த தசாபுத்தி அந்தர காலங்கள்லேயும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு யாராவது உள்ளே பூந்து ஏதாவது குழப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களில் நல்லா இருக்கும்போது யாராவது ப்ளே பண்ணி விட்டுருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். ஒரு சில உறவுகள் வந்து நமக்கு ரொம்ப பாசமாக இருந்த உறவுகள் போகும்போது அது ரொம்ப மனசு வலிக்கும், சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல காரியத்துக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கும்பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து சென்னாயுருவின்னு பேர். இப்போ சென்னாயுருவின்னு சொல்லக்கூடியது நீங்கள் கேட்கலாம், என்னடா அது என்னெல்லாமோ சொல்கிறோமே நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் என்ன எடுத்துன்னா, இன்றைக்கி நம்ம டுவர்ட்ஸ் வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர்ஸ்க்கு போயிட்டனால நம்ம கூட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி, நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள், நம்மக்கிட்டேயே இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னன்னே தெரியாமல் போயிடுது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நான் அந்த இதுலேயே போட சொல்கிறேன், அந்த ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ஃபோட்டோவையும் பார்த்துக்கோங்க. அதுதான் சென்னாயுருவி. அப்போ அந்த சென்னாயுருவி இதை எடுத்துக்கிறது, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதில் வந்து முள்ளு முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த முள்ளு முள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுத்துகிட்டு போங்க. இந்த மஞ்சள் கலர் நூல் எடுத்துகிட்டு இதை நீங்கள் என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பூச நட்சத்திரத்தில் இதை நீங்கள் பண்ணுறது விசேஷமாக இருக்கும் நண்பர்களே. இந்த பூச நட்சத்திரத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி காலங்களில் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுக்கணும். இந்த குலதெய்வத்தை கும்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த இடத்த கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் போகும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தண்ணி எடுத்துன்னு போங்க, தண்ணி எடுத்துன்னு போங்க, ஒரு வாழைப்பழம் எடுத்துன்னு போங்க, அதே மாதிரி கொஞ்சோண்டு வெத்தலைப்பாக்கு பழம் எடுத்துன்னு போங்க. இது நீங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அது கொஞ்சம் காடு மாதிரி இருக்கிற இடங்களில் இது இருக்கும் அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் தேடி பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இதை நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த நூலை கட்டி இதை மெதுவாக மனசுக்குள்ளேயே ஓம் சிவம் சிவம் காக்கும் சிவமெல்லும், சிவம் காக்கும் சிவமெல்லும், சிவம் காக்கும் சிவமெல்லும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்துடும். வரும்பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் இருக்கக்கூடிய திசையிலேருந்து வடக்கு போகக்கூடிய வேர், சரிங்களா? இதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒன்றும் இதை வாஸ்துன்னு நினச்சிக்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்கிறது வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வேருக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால் இதை நீங்கள் எடுத்துட்டு இந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வேரை எடுத்து வச்சுக்கிறது, இந்த வடக்கு நோக்கி வேறு இருக்கக்கூடிய வேறு எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை கையில் எடுத்து வச்சுக்கிறது. நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கணும்னா, இறைவா நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து எங்கள் உறவுகளை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லிட்டு இந்த சித்தர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மூலிகைகளுக்கு சாபம் கொடுத்துறாங்க. இது பேர் மூலிகை தாந்திரிகம்னு பேர். இப்போ சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சாபம் கொடுத்துறாங்க. ஓ மூலிகையே உனக்கு இவ்வளோ உனக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகம் பேர் வந்து இது சாப நிவர்த்தி. இதுக்குன்னு நிறைய மந்திரங்கள் உண்டு, இதில் சில ஆசான்கள் இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லுவாங்க. பட் நீங்கள் இதை என்ன நினச்சிக்கணும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொன்னால், சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம். அப்போ இறைவா இறைவி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு அர்த்தம். அப்போ அந்த சாபங்கள் போகுதுன்னு சொல்லி அனுபவபூர்வமான உண்மை. அஞ்சு தலைமுறையாக நம்ம இருக்கிறதுனால இதுதான் நம்ம பயன்படுத்துவோம். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அதில் இருக்க சாபங்கள் போய் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம் சொல்லிட்டு ஓம் ஹூம் ஸ்வாஹா, ஓம் ஹூம் ஸ்வாஹா, ஓம் ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும். இதை நீங்கள் சத்தமாக சொல்லக்கூடாது. இது அத்தர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரங்கள், சரிங்களா? அதனால் மனசுக்குள்ளேயே ஓம் ஹூம் ஸ்வாஹா, ஓம் ஹூம் ஸ்வாஹா, ஓம் ஹூம் ஸ்வாஹான்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிக்கணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தா, இஷ்ட தெய்வத்தாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தா தெய்வங்களோட வழிபாடையும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த மந்திர பிரயோகம் பண்ணிக்கிறது. இதை நீங்கள் வந்து மினிமம் 16 தடவை சொன்னாலே போதும். இதை எடுத்துன்னு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தான் அந்த நபர் இருக்காங்க, பிரிஞ்சிட்டு பேசாமலே இருக்காங்கன்னு சொன்னால், உங்கள் ஆற்றுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஓரமாக மண் இருக்கிற இடத்துல எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, சின்ன ஒரு குழி மாதிரி வச்சுட்டு இதை உள்ளே வச்சுருங்க. நீங்கள் என்றைக்கு வைக்கிறீங்களோ, என்றைக்கு வைக்கக்கூடிய அடுத்து ஒரு 30 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்குள்ளேயே அது எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அந்யோன்யத்தன்மை வந்து திருப்பியும் நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்கன்றது தான் இது வந்து தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அன்பர்களே. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லப்படுதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சிவாலயத்திலேயோ ஒரு காளி கோயிலையோ போயிட்டு இது என்னுடைய குரு தட்சிணைன்னு சொல்லிட்டு அதை 1 ரூபாயாக இருக்கலாம், 10 ரூபாயாக இருக்கலாம், எவ்வளோ வேணால் போடுங்க.
அதை கொண்டு போயிட்டு இது என்னோட குரு தட்சணைன்னு சொல்லி போட்டுட்டு இதை நீங்கள் செய்யுங்க அன்பர்களே. இது செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்க, யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் அதில் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அவங்களுக்கு கிடைச்சா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே. அதே மாதிரி தான் நம்ம தாந்திரிக ரீதியான பல பொருள்கள், மூலிகை ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் நாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். அது நெய்யாக இருக்கலாம், அதாவது காராம்பசு நெய்யாக இருக்கலாம், நாட்டுப்பசு நெய்யாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்ரீதாந்திரிக்அஸ்ட்ராலஜி.com இருக்கலாம், இல்லைனா ஸ்ரீதாந்திரிக்அஸ்ட்ராலஜி யூடியூபாக பார்க்கலாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்குது. அதுக்கு அது கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம அதை கொடுத்துருவோம் அன்பர்களே. அதே மாதிரி தான் உங்களுக்கு இலவசமாக பானலிங்கம் கொடுக்குறோம். பூஜை செய்கிற பட்சத்தில் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக தான் தரோம். அதே போல் தான் நான் இப்போ எப்படி பானலிங்கத்துக்கு சொன்னேன்னா அதே மாதிரி நீங்கள் அதை பண்ணியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.